ஹாய் மோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு பிரின்சஸ் கட் பிளவுஸ், சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 36 பாடிஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட், இட்ஸ் எஸ்பெஷலி ஃபார் பிகினர்ஸ். இப்போ தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரின்சஸ் கட்லாம் பண்ணணும், ஒரு போட் நெக் வச்சு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட லென்த்லேருந்து நம்ம எடுக்கலாம். இது ஒரு பேப்பர் கட்டிங் போடுறேன். இந்த பேப்பர் கட்டிங்கிலேருந்து இதை எப்படி கட் பண்ணி ஒரு லைனிங் ஃபேப்ரிக்கில் வச்சு ட்ரேஸ் பண்ணி எடுக்கிறது வரைக்கும் நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ லென்த் வந்து 14.5 inches நான் எடுத்திருக்கேன். எடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வரைஞ்சிடலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து ஷோல்டர்ஸ் மார்க் பண்ண போகிறேன். ஸோ இங்கேருந்து மடிப்பு பகுதியிலேருந்து வச்சு ஷோல்டரை மார்க் பண்ணுறேன் ஃபார் 7 inches. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஹோல் டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா 6 inches நான் மார்க் பண்ணுறேன். ஸோ ஒருவேளை இந்த பாடி சைஸில் இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கவங்க, 36 இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கவங்க, இதில் வந்து ஒரு 1/2 inch 3/4 inch வரைக்கும் கூட்டி கூட நீங்கள் ட்ரா பண்ணலாம். ஓகே, அப்பர் பாடி வந்து பார்த்தீங்கன்னா 9.75, அதுலேருந்து 1/2 inch தனியாக வெளியே நான் தையலுக்கும் நான் மார்க் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் வீடியோ. அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் எப்படி பைப்பிங் வச்சு தைக்கிறத நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ 1.5 seam allowance நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ அதை எல்லாமே மார்க் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆம்ஹோல் வரைஞ்சிடலாம். ஸோ போட் நெக்னால ஆம்ஹோல் கொஞ்சம் டெப்த் கொடுத்து வரைஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ நெக்லைன் வித் துணியோட மடுப்பு பக்கத்தில் நெக்லைன் வித் வந்து ஒரு 4 inch கொடுக்குறேன். நெக்லைன் டெப்த் வந்து பார்த்திங்கன்னா 3.5 inch 3.5 inches நெக்லைன் டெப்த் நான் கொடுக்குறேன். ஸோ கட்டிங் வீடியோ தொடர்ந்து இது எப்படி பைப்பிங், மெயினாக பிரின்சஸ் கட்டில் நிறைய பேர் கேட்குறது நெக்லைன் எப்படி பைப் பண்ணுறது, அதே மாதிரி பிரின்சஸ் கட்டு எப்படி பைப் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸோ டெஃபினட்டாக அடுத்த ஸ்ட்ரெச்சிங் வீடியோவில் நான் உங்களுக்கு அதை நான் காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மண்டே அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஆரி பெல்ட்டு தான் இது. ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான் உங்களுக்கு. ஸோ அடுத்து வர வீடியோ தான் இது. வீட்லேயே இருந்துட்டு நீங்கள் டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பெல்ட் கோஸ் வெல் வித் யுவர் சாரீஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். ரொம்ப ஹெவி வெயிட், ஹேண்ட்மேட், இது வந்து ஆரி தெரியணும் அவசியம் இல்லை. ஒரு பியூட்டிஃபுல்லான பெல்ட் உங்களுக்கு வந்து வீடியோ கூடிய சீக்கிரத்துலேயே உங்களுக்கு வரும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அப்பெக்ஸ் மேலேருந்து ஷோல்டர்லேருந்து உங்கள் நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் மார்க் பண்ணுறேன். அது ஒரு 10 inch கொடுங்க. அதுக்கப்புறம் அதோடய அகலம், அதோடய அகலம் வந்து ஒரு 4 inch. ரொம்ப அழகாக வந்தது, ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இருந்தது. நார்மலாக இந்த பெல்ட் வந்து நீங்கள் கடையில் வாங்க போனீங்கன்னா மினிமம் வந்து 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் 3000 ரூபாய் வரைக்கும் இருக்கும். நான் இப்போ ரெடி பண்ணியிருக்க பெல்ட் வந்து மினிமம் 2000 வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த பியூட்டிஃபுல்லான பெல்ட் வீட்லேயே எப்படி ரெடி பண்ணுறது நான் உங்களுக்கு அதில் காட்டியிருக்கேன். ஸோ இருக்கக்கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு அந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மிட் பாயிண்ட்டில் வந்து லைன் ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பிரின்சஸ் கர்வ் நம்ம கொடுக்குறோம். ஸோ பிரின்சஸ் கர்வ் கொடுத்த பிறகு உங்களுக்கு வந்து இந்த டாட்டோட அகலம் 1.5 இதை நம்ம மார்க் பண்ணுறேன். ரெண்டு பக்கமும் 1.5 மார்க் பண்ணி ஸ்கேலில் வந்து திரும்பி இதை பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இதை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ சைட்லேருந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணுங்கள். ஸோ எப்போ வந்து பிரின்சஸ் கட் போட்டாலும் மறக்காமல் பேப்பர் கட்டிங் போட்ட பிறகு நீங்கள் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணுங்கள். பிகாஸ் இதுக்கு வந்து நம்ம தையலுக்கான ஸ்ட்ரெச்சிங் அலவன்ஸ் கண்டிப்பாக விட வேண்டும் இதற்கு. ஓகே, ஸோ இப்போது இதை வந்து பேப்பரை கரெக்டாக கட் பண்ணி நெக்லைனும் அதே மாதிரி கட் பண்ணிடுறேன். ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியான போட் நெக் இது. பிரின்சஸ் கட்னாலே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் ஓப்பன் வச்ச போட் நெக் தான் இது. ஓகே, ஸோ இதிலிருந்து இப்போ நம்ம பேக்கோட கட்டிங் நம்ம போட்டுடலாம்.
இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு எடுத்திருக்கேன். மோஸ்ட்லி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே ஹைட்டில் தான் இருக்கும். பேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச் வந்து கொக்கி பட்டிக்கும் லூப் பட்டிக்கும் சேர்த்து ஒரு அரை இன்ச் விட்டுடுங்க. விட்ட பிறகு கம்ப்ளீட்டாக இதே மெஷர்மெண்ட்டை நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஹாஃப் அன் இன்ச் மார்க் பண்ண பிறகு அது தொடர்ந்து நெக்லைனு ஷோல்டர் ஆர்ம் ஹோல் இதே மாதிரி வரைஞ்சிருங்க. ஸோ இப்போ இதை எடுத்துட்டு இப்போ இந்த பேக் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ பேக் வந்து மார்க் பண்ணும்போது நம்ம கொக்கி பட்டிக்கு வந்து அலவன்ஸ் கொடுக்குறோம். ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வந்து நீங்கள் ஃபோல்டட் எட்ஜில் கட் பண்ணணும். துணியோட மடிப்பு பகுதியில் தான் நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ அடுத்து வர வீடியோவில் இந்த லைனிங் ஃபேப்ரிக்கை எப்படி மெயினில் வச்சு கட் பண்ணி எப்படி இதை கம்ப்ளீட்டாக தைச்சு முடிக்கணுன்றத நான் கம்ப்ளீட்டாக காட்டுறேன். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான ப்ளவுசஸ் வீடியோஸ் வேணுன்னா மறக்காமல் கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த சென்டரில் இருக்க அந்த மெயின் டாட் இருக்கு இல்லையா, அந்த டாட்டை கட் பண்ணி எடுத்து அதை தொடர்ந்து இந்த மாதிரி இந்த கர்வாக நான் வளைச்சி கொடுக்குறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த பீஸ்க்கு மட்டும் இப்போ துணியோட மடிப்பு பகுதியில் வச்சு இதை நான் கட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து ஃபோல்டிங்கில் வச்சு ஃபஸ்ட்டு இது எந்த மாதிரியான பேட்டர்னில் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரா பண்ணிவிடுங்க. எப்போவுமே இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணும்போது சப்போஸ் ஃபேப்ரிக்கோ இல்லை அந்த வச்சுருக்க பேட்டர்ன் பேப்பரோ லைட்டாக மூவ் ஆனால் கூட உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸில் பெரிய சேஞ்சஸ் இருக்காது. பட் ஆனால் இதை ட்ரா பண்ணாமல் அப்படியே நீங்கள் கட் பண்ணும்போது பிகினர்ஸாக இருக்கும்போது கண்டிப்பாக இது வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, கொஞ்சம் துணியும் இல்லை பேட்டர்ன் பேப்பர் மூவ் ஆகிட்டாலும் உங்களுக்கு வந்து கஷ்டம். ஓகே, ஸோ பேட்டர்னை ட்ரா பண்ணிவிட்டு அதுலேருந்து வெளிப்பக்கம் வந்து ஒரு அரை இன்ச் கொடுத்து இது நான் கர்வ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போது இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஒருவேளை இதை நீங்கள் ஃப்ரண்ட் ஓப்பனாக கொடுக்குறதா இருந்தால் பேக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங்கில் வச்சு கட் பண்ணுங்கள், ஃப்ரண்ட்டை வந்து ஓப்பனில் வச்சு கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை நெக்லைன் கட் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி இப்போ சென்டர் பீஸ் முடித்த பிறகு சைடில் இருக்கும் இல்லையா அந்த பீஸை வந்து ரெண்டு துணி, அதாவது ஃபேப்ரிக் வந்து ஒரு ஒரு மடிப்பில் போட்டு ரெண்டு லேயர் ஆஃப் ஃபேப்ரிக் வர மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்தது இன்னொரு பீஸை நான் கட் பண்ணுறேன். ஃபேப்ரிக் ஒரு சின்ன ஃபோல்டிங்கில் போட்டு இதையும் அதே மாதிரி தான் அவுட்டரை ஃபுல்லாக மார்க் பண்ணுங்கள். அவுட்டர் ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதிலிருந்து நம்ம அரை இன்ச் கொடுத்து நம்ம வந்து இந்த லைனிங்கை கட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ எப்போ நீங்கள் கட் பண்ணுறதா இருந்தாலும் லைனிங்கை தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். மெயின் ஃபேப்ரிக் வந்து நீங்கள் தொடக்கூடாது, லைனிங்கோட ட்ரேஸ் தான் மெயின் ஃபேப்ரிக்காக இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ இதை மார்க் பண்ணி முடித்த பிறகு இதை எல்லா ஃபேப்ரிக்கும் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ இதை கம்ப்ளீட்டாக நான் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதை வந்து நான் மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு எப்படி கட் பண்ணி எப்படி இதை வந்து பைப்பிங் கொடுத்து ஒரு ரொம்ப அழகான ஒரு போட் நெக் ரெடி பண்ணுறது நான் காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த மாதிரி ஒரு மல்லு சாரி இதை வச்சு தான் நான் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இந்த சாரியில்
அந்த ப்ளவுஸ் பிட்டில் எப்படி இதை வச்சு கட் பண்ணுதுன்னு காட்டுறேன். ஸோ என் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி மறக்காமல் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் ஏற்கனவே இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் போஸ்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சீ யூ நெக்ஸ்ட் டைம், டில் தென் டேக் கேர், பை பை. Now what are you doing?